ஆக்ட்ரஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தா ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணி போட்டிருப்பேன், அதில் யாஷிகா ஆனந்த், ரெஜினா கேசன்ரா, எதிர்நீச்சல் சீரியலில் வர ஜான்சி ராணி இருக்காங்க தெரியுமா ஆக்ட்ரஸ், அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியாவில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு டேரக்டரு, அதுக்கப்புறம் ப்ரொடியூசர், அப்புறம் கேமராமேன், ஆக்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கேட்பாங்களாம். அதை வச்சு நான் ஒரு விஷயம் வந்து பேசியிருந்தேன். இவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் இதெல்லாம் யார் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. இவங்க ஏன் பண்ணலன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருந்தது. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுதானே எல்லா ஆக்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இருந்துச்சு. அது அப்படி கிடையாது. என்னன்னா இப்போ ஒரு மீடியான்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு, அது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேஷனா இருக்கு. எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு மீடியால ஒரு விஷயமா சாதிச்ச மாட்டோமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. வேற வழியே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து தள்ளப்பட்டுறாங்க. அதெல்லாம் தாண்டி அவங்க யாரு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வெளியே சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பணம் வாய்ப்பு போறாதோ, நம்மள ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயமும் வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கு. இன்னும் ஒரு சில பேர்லாம் எப்பா அவங்க உங்களோட மீடியாவே வேணாம்னு சொல்லிட்டு அவங்க பேஷனை விட்டு வேற வேலைக்கு போனவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா வெளியே இதெல்லாம் யார் கேட்காங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள அப்படிலாம் பண்ண போறாங்க, நீ தான் போய் சொல்றோம்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி விட்டுருது. அந்த மாதிரி தான் இப்ப சின்மை மேட்டர்னு தெரியும், அவங்க ஒரு பாடகர், அவங்க வந்து அந்த வைரமுத்து மேல நிறைய அலிகேஷன் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அவர் தப்பு பண்ணாரா இல்லையான்ற அது வேற, ஆனா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சின்மை மேல தான் குறை சொல்லியிருந்தாங்க. யாருமே வைரமுத்த போய் கேள்வி கேட்கவே இல்லை. படுக்கிறா போய் நடிக்கிறா, படுக்கல வீட்டுக்கு போறா, பிடித்திருந்தா போய் படுக்கிறா, பிடிக்கலன்னா வேணாம்னு சொல்றா. இப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஆக்ட்ரஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற மேட்டர் பூதாகரமாக வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சிருக்கு. 2017 திலீப்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டரை பார்த்துருமா, அவர் மேலே செக்ஷுவல் அலிகேஷன்ஸ்லாம் வச்சு அவர் அரெஸ்ட் கூட வந்து பண்ணியிருந்தாங்க. அப்போது அவங்க ஊர் ஆக்ட்ரஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா உமன் சினிமா கலவிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணுறோம், இந்த மாதிரி உமன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க கேரளா கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு கமிட்டி ஒன்று ஆரம்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஹேமா கமிட்டின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு மூணு பேரோட சேர்த்து. அங்கே அவங்களோட ஆக்ட்ரஸ்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் என்னென்ன செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லாம் நடந்திருக்குன்னு சொல்ல சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போகலையா, இன்னும் ஒரு சில பேர்லாம் தயங்கி தங்கி போயிருக்காங்க, நம்ம பேர்லாம் வெளியே வந்துடுமோ, இல்லை நம்ம முகம் வெளியே வந்துடுமோ, நம்மளுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தாண்டி ஒரு ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அப்பவே ரிலீஸ் பண்ண வேண்டியதான், ஆனால் அப்போ ரிலீஸ் பண்ண வேண்டியது ஏன்னு கேட்டால் நிறைய பெரிய தலைவரோட பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டு அவங்க ரெப்புடேஷன்லாம் போய்டும் சொல்லிட்டு பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ தகவல் உரிமை சட்டம் உங்களுக்கு தெரியுமா, அது மூலயமா அந்த ரிப்போர்ட் வாங்கி படிச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 15 பேர் கும்பல் வந்து ஒரு மாஃபியாவாக மலையாள சினிமா வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றது தான் சட்டம், அவங்க சொல்றது தான் நியாயம். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஹீரோவாக நடிக்கணும், யார் ஹீரோயினாக நடிக்கணும், யார் யாருக்கு எவ்வளோ சம்பளம் தரணும், யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டாக கூப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டு வரலன்னா அவங்க ஒன்று ரெண்டு படத்தில் நடிக்க வச்சுட்டு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேன் பண்ணிடுவாங்க. அந்த 15 பேரில் ஒருத்தரோட மெயினான பேர் வந்து லீக் ஆயிருக்கு, ஆக்டர் சித்திக்னு சொல்லிட்டு. அவரை கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் ரங்குன்னு ஒரு படம் வந்து தெரியுமா, கௌதம் கார்த்திக் கூட ஹீரோவா நடிச்சு சியான் சியான் சொல்லி கொடுப்பாரு வில்லன், அவர் தான் அவர் பேர் வந்து அடிபட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் வெளியே வந்திருக்கு, அவங்க அரெஸ்ட் பண்ண போறதான் சொல்லி வேற பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல நடிகர் சங்கம் உங்களுக்கு தெரியுமா, அது தலைவரா விஷாலா கூட இருக்காருல்ல, அந்த மாதிரி அவங்க ஊர்ல ஆல் மலையாள மூவி அசோசியேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுக்கு மோகன்லால் தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர், நிறைய குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த அசோசியேஷன் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் எத்தனை பேரோட பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு தெரியல, இன்னும் யாரும் அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. But these investigations lead to the allegations being proven right, proven correct. There has to be exemplary punishments handed out. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ்லாம் வந்து போட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சீரியல்ஸ் நடிக்கணும் ரொம்பவே ஆசை, ஏதாச்சும் ஒரு ஆடிஷன் போகணும்னா அங்கே ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்களா, அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு காலமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருக்குமா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கொடுக்காம நோன்னு சொல்லிட்டு வெளியே வந்துருவாங்களா. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி கேட்பாங்களா, ஏமா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணாம்னு சொல்லிட்டீங்க, இதெல்லாம் தான் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறிட்டு போயிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. ஆமாம், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடக்குது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு யாரெல்லாம் சினிமாவுக்கோ ஒரு சீரியலுக்கோ ட்ரை பண்ணுறாங்களா இருக்காங்க தெரியுமா, அவங்ககிட்ட கேட்டு பாருங்களேன், நிறைய விஷயம்லாம் வந்து சொல்லுவாங்க. எப்படி கேரளாவில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரிலாம் ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி நடந்துக்கிற எல்லா விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் நிறைய டேலண்டான பீப்புளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீடியாலையும் சினிமாலையும் சீரியல்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். பட் இது மீடியாவில் மட்டும்தான் நடக்குதா, சினிமாவில் நடக்குதா அப்படி மட்டும் கிடையாது, நிறையா கார்பரேட் ஆஃபீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நடந்ததாக இருக்குது, நிறைய ஒர்க்கில் இது மாதிரிலாம் நடந்ததாக இருக்குது. பட் அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே சொல்லவே முடியல, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் சேலரி வாங்கி தான் ஆகணும். இதுக்கு கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் எடுத்து அதுக்கு ஆக்ஷன் எடுத்தால் தான் இது டோட்டலாக மாறும். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்மளோட பிடிச்ச வேலை செய்கிறதுக்கே நம்மளோட உடம்பை விற்க வேண்டியதாக இருக்குது. நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம், அதில் இது மாதிரி ஒரு கேடுகட்டமான வேலை செய்கிறோம்னு சொல்லிட்டு எவனும் பயப்படவே மாட்டான். இதுக்கு பேரில் என்ன தெரியுமா, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.